கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கூகலூர் பகுதியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்து வேளாண் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் விவசாயம் செய்வதன் மூலம் அதிக மகசூல் பெறுவதன் அவசியம் குறித்தும் விவசாயிகளிடம் வேளாண்மைத்துறை மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கூகலூர் பகுதியில் டிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள தனியார் வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அப்பகுதி விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதன் அவசியம் குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் நவீன தொழில்நுட்பமான ட்ரோன் மூலம் விவசாய நிலங்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் தெளிக்கப்பட்டது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையினால் உற்பத்தி திறன் நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் நுண்ணூட்டங்களை மண்ணில் உரமாக இடும் பொழுது அவை தாவரத்திற்கு கிடைப்பதற்கு 3 முதல் 4 மாதங்கள் எடுத்துக்கொள்வதாகவும் இதனை இடைவெளியாக தெளிக்கும் பொழுது எளிதாக பயிர்கள் எடுத்துக்கொள்வதாகவும் விவசாயிகளிடம் கோபி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் முரளி, வேளாண் அலுவலர்கள் விவசாயிகளுடன் பயிர்களில் ஏற்படும் பொதுவான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடினார். பின்னர் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் தெளிப்பதை நேரடி செயல் விளக்கமாக செய்து காண்பித்தனர். தொடர்ந்து ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதனால் ஆள் பற்றாக்குறை குறைக்க முடியும் எனவும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நான் போட்டோ எடுத்துக்கிறேன், நீ எடு.